தன்மலை நோக்கி பார்த்தேன், ஆணவ மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன். குதிரிகளோ தன்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆணவ மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன். குதிரிகளோ கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், மானம மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், மானம மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாட விட மாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இசவிலே காக்கிறவன் என்னால் தூங்க மாட்டான், இசவிலே காக்கிறவன் என்னால் தூங்க மாட்டான். தன்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆணவ மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரோ கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம வையம படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றோ, வானமோ படைத்தவரை நான் பார்க்கின்றோ. உதவி வரும் கண்மலை நோக்கி யார் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் யாருக்கு உதவி கிடைக்கும்? உதவி வரும் கண்மலையை நோக்கி யார் வேணாலும் பார்க்கலாம். உதவி செய்கிற கண்மலை நம் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு யார் வேணாலும் பார்க்கலாம், ஆனால் யாருக்கு உதவி கிடைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற காரியத்தில் நமக்கு அந்த உதவி கிடைக்குமா? நமக்கு அந்த பார்க்குற காரியத்தில் உதவி கிடைக்குமா? யாராக இருந்தாலும் பார்த்தா தான் பார்க்கணும். யாராக இருந்தாலும் பார்க்கணும். உதவி தேவைப்படுகிறவர்கள் உதவிக்காக என்ன செய்யணும்னா ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் உதவி செய்கிற கண்மலை. உதவி செய்வதற்காகவே நமக்கு இந்த பூமிக்கு வந்தவர் நம் ஆண்டவர். உதவி செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தவர், உதவி செய்வதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவர். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நமக்கு உதவி செய்வதற்காக தான் இன்றைக்கும் பிதாவின் வலது பசு உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன் சொல்லி எவரே ஆக்கியும் எழுதுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உதவின்னு ஒரு கண்மலை நோக்கி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 121 சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா. 121 சங்கீதத்தில் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் கண்கள் என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். அதான் உதவி செய்கிற பர்வதம். பர்வதம்னா மலை. அந்த மலை என்பது என்ன? கிறிஸ்துன்னு சொல்லி 1 Cor 10 நம்ம பார்க்குறோம் இல்லையா. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேராக என் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்றார். பார்க்கறது எல்லாருமே பார்க்கலாம், பார்க்கறது எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் யாருக்கு கிடைக்கும் அதான் முக்கியம். பார்க்கறத பிரச்சனை இல்லை, பார்க்கறது எல்லாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் உதவி தேவைப்படுது, எல்லாருக்கும் ஒத்தாசை தேவைப்படுது, எல்லாருக்கும் ஆதரவு தேவைப்படுது, எல்லாருக்கும் உதவிகள் தேவைப்படுது. ஆனால் எல்லாருக்கும் உதவிகள் தேவைப்பட்டாலும் இன்றைக்கி யாருக்கு அந்த உதவி கிடைக்கும்? இன்றைக்கி யாருக்கு அந்த உதவி கிடைக்கும்? உதவி பார்க்குறேன், உதவி நோக்கி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் கிடைக்கணுமே, அதான பிரச்சனை. பார்க்குறோம் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன செய்கிறதில்ல, கிடைக்க தான் பிரச்சனை. 121 அழகாக சொல்லுது இல்லையா. 121 எல்லாரும் பார்க்கலாம், பிரச்சனைகள் இல்லை, ஆனால் கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கிடைக்கணும், அந்த உதவி என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கணும். எனக்கு ஒத்தாசையோட பர்வதத்துக்கு நேர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லாரும் ஏறெடுக்கிறாங்கன்னு நம்மளை ஏறெடுத்துடக்கூடாது. நம்ம ஏறெடுத்தா பதில் கிடைச்சிடணும். நம்ம பதில் ஏறெடுத்தா அந்த பதில் என்ன செஞ்சிடணும், நமக்கு கிடைச்சிடணும். அந்த நிலைமையில் இருந்து நம்ம கண்களை ஏறெடுக்கணும். நான் ஏறெடுத்தா எனக்கு பதில் கிடைக்காதுன்ற பட்சத்தில் நம்ம ஏறெடுத்த பிரயோஜனமே இல்லை. நம்ம கண்களை ஏறெடுக்கிறோம். நம்ம கண்களை என்ன செய்கிறோம், ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு பார்க்குறோம். எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னா நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம செஞ்சிருவோம். என்றைக்கு நம்மளால் முடியல அந்த எல்லைக்கு நம்ம வரமோ அன்னைக்கு தான் நம்ம தேவனோக்கு என்ன செய்வோம்னா உதவி செய்வோம், உதவி கேட்போம்.
நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்மளே பார்த்துக்குவோம், நம்மளால் ட்ரை பண்ணுவோம், எவ்வளோக்கு நம்ம செஞ்சு பார்க்குறோம். என்றைக்கு நம்மளால் முடியலன்ற நிலைமைக்கு வருகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உதவி என்ன செய்கிறோம் நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த ஒத்தாசை என்ன செய்கிறோம் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த முடியாத நிலைமையில் கர்த்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா எந்த நிலைமையில் இருந்து நம்ம உதவி செய்யணும்? நமக்கு முடியலன்றதுனால அவர் உதவி செஞ்சிட மாட்டார், அவரை பார்க்குறோன்றதுனால அவர் உதவி செஞ்சிட மாட்டார், அவர் உதவி செய்வதற்காகவே வந்தவர் என்பதனால உதவி செய்ய மாட்டார், நமக்கு உதவி தேவை என்பதனால உதவி செய்ய மாட்டார், நமக்கு உதவிகள் அவர் உதவி செய்கிறவர் என்பதனால உதவி செய்ய மாட்டார், நாம் அவரை பார்க்கறதுனால நமக்கு உதவி செஞ்சிட மாட்டார். உதவி தேவைப்படுவது என்றாலும் அவர் உதவி செஞ்சிட மாட்டார். ரெண்டாவது என்ன சொன்னால், அவர் உதவி செய்கிறவர் என்பதனாலையும் உதவி செஞ்சிட மாட்டார், அவரை நோக்கி பார்க்கிறவர் என்ப பார்க்கிறதுனாலையும் உதவி செஞ்சிட மாட்டார். ஆனால் நம்ம நோக்கி பார்த்தா அவர் உதவி செஞ்சிடணும், அவரை நோக்கி பார்த்தோன்னா உதவி செஞ்சிடணும், உதவி செஞ்சிடணும். அப்போ யாருக்கு தேவன் உதவி பார்க்குற காரியத்தில் இல்லை கேட்குற காரியத்தில் உதவி செய்வார்? யாருக்கு தேவன் பார்க்குற காரியத்தில் இல்லை கேட்குற காரியத்தில் உதவி செய்வார்? நான் பார்த்தாலும் சரி, நான் கேட்டாலும் சரி, எனக்கு உதவி கிடைச்சிடணும். உதவி நம்ம பார்த்துட்டா கிடைச்சிடணும். நம்ம பார்த்தும் உதவி கிடைக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம பார்த்துட்டோம் நமக்கு உதவி கிடைக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது அவசியம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் உதவிகள் தேவை, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குற எவ்வளோ பேர் இன்றைக்கி உதவியை நம்ம பெற்றுட்டோம், பார்க்குற இல்லை தேவைப்படுகிற உதவிகள் ஆண்டவரே நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே நோய் கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடுகிற நம்ம, அப்படி பார்க்குற நம்ம எவ்வளோ பேருக்கு நான் பார்த்த காரியத்தில் கர்த்தனை ஹெல்ப் பண்ணிட்டாரு, எனக்கு உதவி கிடைச்சிடுச்சு அப்படின்ற மன நிறைவோடு கூட இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம இருக்க முடியும், எவ்வளோ பேர் சொல்ல முடியும் இந்த காரியத்துக்கு ஆண்டவர் நோக்கி நான் பார்த்தேன், ரொம்ப நெருக்கத்தில் இருந்தேன், ரொம்ப சங்கடமாக இருந்தேன், ரொம்ப போராட்டமாக இருந்தேன், ஆண்டவர் நோக்கின்னு பார்த்தேன், கர்த்தர் என்ன செஞ்சார், நம்மளை கைவிடலை, கர்த்தர் உதவி செஞ்சார், கர்த்தர் ஹெல்ப் பண்ணிட்டாரு, கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு, கர்த்தர் சுகமாக்கிட்டாரு, இல்லை கர்த்தர் தேவையை சந்தித்தார் என்று சொல்லி எவ்வளோ பேர் அந்த மன நிறைவை இன்றைக்கி நம்ம கொண்டு வர முடியும் என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் அலசி பார்க்கணும். அதனால் உதவி வரும், அவர் உதவி செய்கிறவர் மாற்றுக்கிறது கிடையாது, அவர் உதவி செய்வதற்காகவே பிறந்தவர் மாற்றுக்கிறது கிடையாது, உதவி செய்வதற்காகவே பூமிக்கு வந்தவர் மாற்றுக்கிறது கிடையாது, உதவி செய்வதற்கே சிலுவையில் மரித்தவர் மாற்றுக்கிறது இல்லை, உதவி செய்வதற்காகவே மூணாவது நாள் உயிரோடு கூட எழுந்தது. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது எதுக்குன்னா நமக்கு உதவி செய்வதற்காக தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் உதவி செய்கிறவர் என்பதனால் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டார் என்பதை இன்றைக்கி நம்ம விளங்கிக்கணும். அப்போ யாருக்கு தேவன் உதவி செய்வார்? உதவி நோக்கி பார்க்குறோம், யாராக இருந்தாலும் பார்க்கணும், முதல்ல யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பார்த்தா தான் உதவி கிடைக்கும். யாராக இருந்தாலும் பார்த்தா தான் என்ன கிடைக்கும், பார்க்க வேண்டியவரை பார்த்தா தான் உதவி கிடைக்கும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசுவாக இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவராக இருந்தாலும் அவரை யாரை பார்க்குறார், பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவராக இயேசுவை என்ன செய்கிறாரு, பிதாவை நோக்கி பார்க்குறார், பார்க்குறார் இல்லையா, பிதாவை நோக்கி. மத்தேயு 14 அதிகாரத்தில் பிதாவை நோக்கி பார்க்கிறார் இல்லையா, பிதாவை நோக்கி பார்க்கிறார். மத்தேயு 14 அதிகாரத்தில் மத்தேயு 16 17 நினைக்கிறேன், மத்தேயு 16 17 பாருங்கள், மத்தேயு 14 அதிகாரத்தில் அவர் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து, அது அப்படி அது அது அதை பார், 14 அதிகாரம், அந்த அப்பங்களை எடுத்து, அந்த அப்பங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார், கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து பார்க்குறாருன்னா இயேசுமா இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். அதனால் நான் பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா பார்க்க வேண்டியவரை பார்க்கணும், வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். அப்போ வானத்தில் யார் இருக்கிறதுனா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் வானத்தில் இருக்கிறதுனால நம்ம அவரை நோக்கி என்ன செய்யணும், பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ நீங்கள் நம்ம அவரை நோக்கி பார்க்கலை, எனக்கு உதவி கிடைக்கல, உதவி கிடைக்கலன்னா நீ பார்க்கக்கூடாத நபர்களை பார்த்தனா கட்டாயமாக கிடைக்காது. பார்க்கக்கூடாத நபர்களை இன்றைக்கி பார்த்துட்டு, இன்றைக்கி நம்ம கண்ணுங்கள்லாம் கீழே தான் பார்க்கதை தவிர
மேலே பார்க்க மறுக்குது. நம்ம கண் என்ன செய்யுது? கீழே எல்லாம் பார்க்குது, ஆனால் மேலே பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு மறுக்குது. நம்ம கண்ணு மறுக்குது, மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே பார்க்குது, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா, இசைப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் வாயும் கூசுது, கண்ணும் மறுக்குது. மேலே பார்க்குறதுக்கு கண்ணு மறுக்குது, வாய் என்ன செய்யுது? வாயும் கூசுது. ஆனால் மற்றதெல்லாம் பாருங்க, வாய்க்கிலேயே பேசுது, ஆனால் உதவி கேட்கறது மட்டும் ஆண்டவர்கிட்ட வாய் கூசுது. அதனால் என்ன கிடைக்கிறதுனா, இயேசுவாக இருந்தாலும் பார்த்தா தான் கிடைக்கும். இயேசுவாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும் இல்லையா, இயேசு எதுக்கு பார்த்தாரு? இயேசு எதுக்கு பார்த்தாருங்க? இயேசு போய் எதுக்கு பார்த்தாரு? சாப்பாட்டுக்கு கூட அவருக்கு தான் பார்க்கணும். அத்தியாவசியமான தேவைக்கு கூட நீ அவரை தான் பார்க்கணும. அத்தியாவசியமான தேவைக்கு கூட நீ எவ்வளோ பேர் சாப்பாடு காரியங்களுக்கு, சமையல் காரியங்களுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் இருப்பு நமக்கு தெரியல இல்லையா? கேட்காமலே கொடுத்தா தோத்திரம் வச்சுக்கோங்க. ஆனால் தேவைகள் வரும்போது என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்கும் இயேசு என்ன செய்யலை? எல்லா நேரத்திலும் அவருக்கு சாப்பாடு கொடுங்க கேட்கல, ஆனால் தேவை வரும்போது பார்த்தார். எல்லா நேரமும் நம்ம பார்க்கணும். தேவைகள் வரும்போது, ஒருவேளை இருக்கும்போது நம்ம பார்க்கலாம் கூட, இல்லைன்ற நமக்கு வரும்போது என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க. அவரை நோக்கி பார்த்தா தான் இல்லையா? யோவான் 11 கூட பார்க்க முடியலையா? யோவான் 11 கூட பார்க்க முடியலையா? அவர் யோவான் 11 கூட பார்க்க முடியலையா? 41-42 யோவான் 11-41-42 யோவான் 11-41-42 அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டவன் இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, ஜபம் பல விதங்கள் இருக்கு, ஜபங்கள் பல விதங்கள் இருக்குது. அப்போ அவங்க சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு ஒத்தாசம் பர்வதத்துக்கு நேரம் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம பார்க்குறதே ஒரு ஜபம், நம்ம கண்ணு மேலே ஆண்டவரேன்னு பார்த்தாலே அது ஒரு ஜபம். இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்காம, ஆண்டவரிடத்துல கேட்காம, எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு விடுதலை கிடைக்கணும், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், என் தேவை சந்திக்கப்படணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னா முதல்ல பாரு. முதல்ல என்ன செய்? நீ ஆண்டவரை நோக்கி பாரு, நீ ஆண்டவரை நோக்கி பாரு. நான் சொல்கிறேன், எனக்கு ஒத்தாசை வருவதுமா, எங்களுக்கு ஒத்தாசை வருமா? 121 என்ன? எங்களுக்கு ஒத்தாசை வருமா, எனக்கு ஒத்தாசையா? 121 எப்படி ஆரம்பிக்குது? எங்களுக்கு ஒத்தாசையா, எனக்கு ஒத்தாசையா? பைபிளை பாரு, பைபிளை பாரு, பைபிளை பார்த்து சொல்லு. எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கணும். எங்களுக்குன்னு சொல்லலை, எங்களுக்கு ஒத்தாசை அப்படி சொல்லலை. எனக்கு நான் என்ன, என்னுடைய தேவைகளுக்கு எனக்கு எதெல்லாம் உதவி தேவைப்படுதோ அதுக்கு நான் ஆண்டவன் நான் பார்க்கணும். எனக்கு தேவையான உதவிக்கு நான் பார்க்கணும். இண்டிவிஜுவலாக நான் பார்க்கணும், இண்டிவிஜுவலாக நான் பார்க்கணும், இண்டிவிஜுவலாக நான் பார்க்கணும். சின்ன பிள்ளைகளாக தான் பார்க்கணுமா? சின்ன பிள்ளைகளாக தான் பார்க்கணுமா? 21 ஆண்டவர் சொல்கிற ஆகாரை பார்த்து, பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டான். யார் சத்தம் கேட்டார்? அவன் சின்ன பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் விட்டுறல. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவன் என்ன செய்யணும்? அவன் சத்தம் மேலே போகணும், அவன் கண்ணை மேலே எடுக்க, வானத்தை ஏறெடுக்கணும். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, தேவன் பிள்ளை ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். அவன் சத்தம் மேலே போகணும், கண்ணு மேலே போகணும், சத்தம் மேலே போகணும், அப்படி மேலே போகணும். இன்னைக்கு மேலேயே போக விரும்புறதில்ல, எல்லாம் கீழே தான், எல்லாம் கை என்ன, 7 கையினா கூட கீழே தான் நிழுத, தவிர ஒரு கையும் மேலே நிழ மாட்டிருக்கு. நமக்கு இன்னும் 2 கை தான் இருக்குது, இன்னும் 7 கை வேணும் நமக்கு. எதுக்கு? கீழே சைடில் எல்லாம் சுற்றி சுற்றி நின்றுறதுக்கு. இன்னைக்கு கை கீழே நட்ட பழகிருக்கமே தவிர மேலே நீட்டி நம்ம பழகலை. கண்ணு கீழே பார்த்து பழகிருக்க தவிர மேலே பார்த்து பழகலை. வாய் கீழே பார்த்து கேட்குதே தவிர மேலே பார்த்து கேட்கலை. இதுதான் பிரச்சனை. எனக்கு இன்னைக்கு ஏன் நமக்கு உதவி செய்யல ஆண்டவர் அப்படின்னா, கேட்க வேண்டிய இடத்துல கேட்கலை, பார்க்க வேண்டியவரை பார்க்கலை, பார்க்க வேண்டியவரை பார்க்கலை, கேட்க வேண்டியவரை கேட்கலை. அதான் ப்ராப்ளம். நீட்ட வேண்டிய இடத்துல கையை நீட்டு, நீட்ட வேண்டிய இடத்துல கையை நீட்டுங்க. நீட்டக்கூடாததை நீட்டி பிரயோஜனம் இல்லை. நீட் நீ கையை பக்கம் சைடில் நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி கையிலெல்லாம் சைடில் நீட்டுறமே தவிர மேலே நீட்டி பழகலை.
கண் சைடுல பாக்குத தவிர மேல பார்த்து பழகல, வாய் சைடுல இருக்கிறவன கேக்குத தவிர மேல கேட்டு பழகல. இதான் நம்முடைய தேவை. நமக்கு உதவி கிடைக்காத போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கேட்க வேண்டியவரை கேட்கல, பார்க்க வேண்டியவரை பார்க்கல, நீட்டவன் இடத்துல கை என்ன செய்யல, நீட்டல. ஆண்டவராக இருந்தாலும் ரெண்டு இடத்துல பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், கண்களை ஏறெடுத்து, தம் கண்களை ஏறெடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, அண்ணாந்து பார்க்க எப்படி பண்ணாந்து பார்க்கிறார், சும்மா பார்க்கறது வேற, அண்ணாந்து பார்க்கறது அப்படி பார்க்கற, அப்படி அண்ணாந்து பார்க்கிறார், அப்படி மேலே பார்க்கிறார், ரெண்டு கையை வச்சு அண்ணாந்து பார்க்கிறார். அப்படி இதெல்லாம் நம்ம ஜபத்தில் அனுபவங்கள் வரணும். அப்போ இயேசுவாகவே இருந்தாலும் என்ன செய்யணும், பார்க்கணும், பார்க்கணும், கேட்கணும், நீட்டணும், கையை நீட்டணும், கையை நீட்டணும், பரலோக நேர கையை நீட்டணும், வானத்தின கையை நீட்டணும், ஐயா கொடுங்கன்னு கேட்கணும், ஐயா கொடுங்கன்னு என்ன செய்யணும், வானத்து நேரம் நீட்டி கேட்கணும். இன்னைக்கு வானத்தில் கை நடத்தின பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, முன்னாடி வீட்டுக்காரங்க கிட்ட, சைடில் இருக்கிறவங்கிட்ட, இல்லையா விசுவாசியம் கிட்ட, ஊழிய இப்படி தான் கை நீட்டி பழகிடுச்சு. கை இங்கெல்லாம் நீண்டு பழகுச்சு தவிர எங்க நீளலை, மேலே நீள மாட்டுக்குது கை, கையும் மேலே நீளாம ஒன்றும் கிடைக்காது, வாய் மேலே போகாம ஒன்றும் கிடைக்காது, இல்லையா கண்ணு மேலே பார்க்காம ஒன்றும் கிடைக்காது. அப்போ பார்த்தாதான் என்ன செய்யும், உதவி கிடைக்கும். ரெண்டாவது பணி, பார்க்கறதுனால உதவி கிடைச்சிடாது, பார்க்கறதுனால உதவி கிடைச்சிடாது, கட்டாய மனசனை பார்க்கணும், நமக்கு உதவி வர கண்மலையை நோக்கி நம்ம பார்க்கணும், பார்த்தாதான் கிடைக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடாது, பார்க்குறவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிடாது, கிடைச்சிடாது. அப்போ பார்க்க வேண்டியவர் விதத்தில் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும். 145 சங்கீதத்தில் அப்படி தான் சொல்கிறார். 145 சங்கீதம் 15, 16, 17 பார்த்தீங்கன்னா, 145 சங்கீதம் 15, 16, 17 பார்த்தீங்கன்னா, 145 சங்கீதம், எல்லா ஜீவனின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எல்லா ஜீவனுடைய கண்களும், எல்லா ஜீவனுடைய கண்கள் என்ன செய்யுது, அவரை நோக்கி இருக்குதான், அவன் மிருகங்களுக்கு தெரியுது, அவரை நோக்கி பார்த்தது என்ன செய்யும், நமக்கு உதவி கிடைக்கும். ஒரு சாதாரண மிருகத்தை கூட தெரியுது. அழகா சங்கீதங்களை சொல்றாரு பார்த்தீங்களா, மீண்டும் வசனம் பாருங்க, மீண்டும் வசனம், எல்லா ஜீவனுடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டு, அப்போ ஒரு மிருகத்தை கூட தெரியுது, என்ன தெரியுது, ஜீவனங்க என்ன சொல்றாரு, மிருகத்தை சொல்றாரு, மனுஷனை சொல்லலை, ஒரு மிருகத்தை கூட தெரியுது, என்ன தெரியுது, பார்க்க வேண்டியவரை பார்த்தாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அப்போ நம்ம 6 அறிவுள்ள மனிதர்கள் இருக்கிறோம், இன்னும் அபிஷேகம் பெற்றிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்க்க விருப்பலைன்னா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த மிருகத்தோட ஒருபடி மேலேன்னு சொல்றதா, இல்லை அந்த மிருகங்களோட ஒருபடி கீழேன்னு சொல்றதா, எனக்கு புரியலது, இல்லையா. எல்லா ஜீவனுடைய கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது, இல்லையா. அப்படி யாரை பார்க்குது, எல்லா ஜீவனுடைய கண்ணை யாரை பார்க்குது, பரலோகத்தை பார்க்குது, இல்லையா. அப்படி பார்க்குற விஜயோட என்ன செய்யறாரா, அவைகளுக்கு ஏற்ற வேலையில் அப்படின்னு அர்த்தம், எப்போ என்ன தேவையோ அப்போ அதை அவனுக்கு கொடுக்குறார். அப்போ ஒரு மிருகத்தை கூட தெரியுது, என்ன தெரியுது, நம்ம எஜமான நோக்கி பார்த்து பிரயோஜனம் இல்லை, பார்க்க வேண்டியவரை பார்த்தாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு 5 அறிவுள்ள ஒரு மிருகத்துக்கு தெரியுது. 6 அறிவுள்ள மனுஷன், இன்னும் சொல்லப்போனால் ரட்சிக்கப்பட்டு சபையிலிருந்து அபிஷேகம் பெற்று தேவனை அறிகிற அறிவெல்லாம் பெற்று வேதம் வாசித்து, ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்க்கலன்னா, நம்ம மிருகத்தை விட ஒருபடி மேலேன்னு சொல்கிறதா, இல்லை மிருகத்தை விட ஒருபடி கீழேன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படின்னுட்டு, உங்களை மிருகத்தை விட ஒருபடி மேலேன்னு சொல்லலாமா, இல்லை மிருகத்தை விட ஒருபடி கீழே, கீழே என்ன அர்த்தம், மோசம்னு சொல்லலாமா, நீங்கள் மிருகத்தை விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாமா, இல்லை மிருகத்தை விட நீ மோசம்னு சொல்கிறதான்னு உங்கள் கண்ணு பார்க்கறத வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு சாதாரண ஒரு 5 மிருகத்துக்கு தெரியுது, எனக்கு உதவிக்கு என்ன செய்யணும், நான் அவரை பார்க்கணும், கண்மலையை பார்க்கணும், கிறிஸ்துவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்த்தா என்ன கிடைக்கும், எனக்கு உதவி கிடைக்கும்னு 5 அறிவு உள்ள ஒரு மனு ஒரு மிருகத்துக்கு தெரியுது. எனக்கு 6 அறிவுள்ள மனுஷனுக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு உதவிக்கு அவரை நோக்கி பார்க்கல, ஊர் உலகத்தில் இருக்கிறலாம் தேடுறோம் உதவிக்கு, ஊர் உலகத்தையெல்லாம் நம்ம தேடுறோம் உதவிக்கு, ஆனால் அவரை தேடுறதில்ல. அவர் பார்க்குற எங்கேயோ தேடி கிடப்போ அப்படி விட்டுருவார், எங்கேயோன்னு தேடி கிடப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டு வார், சரி தேடி வா, எப்பயாவது நாளைக்கு வா, அன்றைக்கி நான் செய்கிறம்போ, என்றைக்கு எங்கிட்ட வரையோ அன்னைக்கு செய்கிறேன், அது வரைக்கும் சுற்றிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவார்னா, விட்டுட்டு போயிடுவார், அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார்.
அதனால் நமக்கு என்ன செய்யணும்னாக்க அவரை நோக்கி நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் பார்க்கணும். இயேசுவாக இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தா என்ன செஞ்சார், உதவி செய்தார். அவர் சொல்ற அடுத்த அந்த யோவானை சொல்றாரு பாருங்க, யோவானை சொல்றாரு பாருங்க, அந்த யோவான் 11 சொல்றாரு, பிதாவே கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்போது அப்படின்னு அர்த்தம், எப்பப்பெல்லாம் எனக்கு உதவி தேவையோ அப்பப்பெல்லாம் நம்ம கண் என்ன செய்கிறேன், நான் வானத்தை ஏறெடுக்கிறேன். எப்பப்பெல்லாம் உதவி தேவையோ அப்பப்பெல்லாம் நான் வானத்துக்கு என்ன செய்கிறேன், என் கண்ணை ஏறெடுக்கிறேன். நான் கண்ணை ஏறெடுக்கிற ஒரு காரியத்தை கூட நீங்கள் என்ன செய்யலை, மறுக்கலை. அத்தனை காரியத்துக்கும் என்ன செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்க. அத்தனை காரியத்துக்கும் எனக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ அவரே தேவனை பார்த்து தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, உதவியை பெற்றிருக்கிறார். இது முதல் பாயிண்ட். அப்போ எல்லாரும் என்ன செய்யணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை நம்ம பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எசப்பா என்ன பிரச்சனை, பலவீனமா? எசப்பா அந்த பலவீனத்தை மாற்று, சொல்லு, வாயை திறந்து சொல்லு, கண்ணை மேலே பாரு, பரலோகத்தை பார்த்து சொல்லு, எசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு, என்னை பலவீனத்தை மாற்றுங்கன்னு கேளு, என் நோயை மாற்றுங்கன்னு கேளு, என் கடனை மாற்றுங்கன்னு கேளு. கடங்காரம் வரும்போது மட்டும் கேட்டுட்டு சும்மா முதல்ல ஊர்ச்சிதம் கிடக்கக்கூடாது. நம்ம சும்மா கிடக்கும் போதெல்லாம் அப்படி கிடக்கக்கூடாது, கேட்கணும், எப்போ பாரு கேட்கணும். ஆண்டவரே உதவி செய்ய, அவர் கிடைக்கிற வரைக்கும் அவரை விடக்கூடாது. அப்படி போது பிடிச்சி உழுக்கணவர். பைபிள் சொல்லுது பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவன் பெற்றுக்கொள்ள, பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் ஆண்டவரை தாங்க, நீங்கள் கொடுத்தாதான் விடுவேன். யாக்கோபு பலவந்தம் பண்ணவர் பார்த்தீங்களா, என்னை ஆசீர்வதிச்சாதான் விடுவேன், என்னை ஆசீர்வதிச்சாதான் விடுவேன். பலவந்தம் பண்ணார், முற்பிதாவே பலவந்தம் பண்ணுறாரு. அப்போ நமக்கு என்ன கஷ்டம், அவரே பலவந்தம் பண்ணுறாரு, விடமாட்டவங்களை, என்னை கொடுத்தாதான் விடுவேன், என்னை கொடுத்தாதான் நம்ம விடுவேன். அவரே பலவந்தம் பண்ணுறாரு. இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் பலவந்தம் பண்ணுறோம், உங்களை தான் நம்பி வந்துருக்கிறேன், இன்னைக்கு எப்படியானா கொடுங்க, எப்படியானா கொடுங்க, எப்படியானா கொடுங்க. மனுஷனை பலவந்தம் பண்ணுறோம், மனுஷனை பலவந்தம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் வெத்து வேட்டு மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாது, வெத்து வேட்டு ஒன்றும் கிடையாது. அது சும்மா காற்று, இது காற்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, ஒன்றும் கிடையாது. அவனை ஏன் போட்டு உழுக்கிறேன், அவரை பிடிச்சி உழுக்கு, அவர்கிட்ட இருக்குது இல்லையா. ஒன்றும் இல்லாத மரத்தை உழிக்க என்ன பண்ணுறது, இருக்கிற மரத்தை உழுக்கணும், எல்லாம் கிளை பொத்து பொத்து பொத்துன்னு விடும். இல்லாத மரத்தை பிடிச்சி உழிக்க என்ன பண்ணுறது, இன்னைக்கு அப்படி தான் இல்லாத மரத்தை உழுக்கன்னு கிடக்கிறோம், இல்லாத மரத்தை பிடிச்சி உழிக்கன்னு கிடக்கிறோம். அம்மா வீட்டில் போய் கேட்டும் கிடக்கிறோம், அப்பா வீட்டில் போய் கேட்டும் கிடக்கிறோம், குடு குடு. அதே இல்லாத மரம், அதில் என்ன கிடக்குது உழுக்கிறதுக்கு, இருக்கிற மரத்தை பிடிச்சி உழுக்கியானா அதை விட்டுட்டேன். இருக்கிற மரம் எங்கே இருக்குது, ஏசு கட்டு இருக்குது, அவர் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும். அவரை பிடி, அவரை பலவந்தம் பண்ணு, அவர்கிட்ட பலவந்தம் பண்ணு, எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமே. அப்போ யாராக இருந்தால் என்ன செய்யணும், அவரை நோக்கி பார்க்கணும். அது முதல் காரியம். ரெண்டாவது என்ன, பார்க்கறதுனால எனக்கு எல்லாம் கிடைச்சிடாது, பார்க்கறதுனால எனக்கு எல்லாம் கிடைச்சிடாது, பார்க்கறதுனால எனக்கு எல்லாம் கிடைச்சிடாது. சரியா, பார்க்கறதுனால எல்லாம் கிடைச்சிடாது. ஒன்று சாமுவேல் 14 அதிகாரத்தில், ஒன்று சாமுவேல் 14 அதிகாரத்தில் அங்கே பார்க்குறாங்க. ஒரு நெருக்கடியான நேரத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஒன்று சாமுவேல் 14 அதிகாரத்தில் அங்கே பார்க்குறாங்க. ஆனால் பார்க்கும்போது என்ன கிடைக்கல அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, 37 வசனம், 38 வசனம், அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, அப்படியே பெலிஸ்தர், 37 தானே, அப்படியே பெலிஸ்தரை போகலாமா, இஸ்ரவேல் புத்திரன் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை அப்படின்ற, மறு உத்தரவு என்ன செய்யலை, கொடுக்கலன்னு, மறு உத்தரவு கொடுக்கலை. அப்போ பார்க்கறதுனால என்ன கிடைச்சிடாது, பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லணும், பார்க்குறவங்களுக்கெல்லாம் மறு உத்தரவு கிடைச்சிடாது. அப்போ எப்படி இருந்து பார்க்கக்கூடாது, எப்படி இருந்து பார்க்கக்கூடாது, என் விருப்பத்தின்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் பார்க்கக்கூடாது. எப்படி இருந்து பார்த்தா நமக்கு பதில் கிடைக்காது, இல்லை உதவி கிடைக்காதுன்னா, ஏன் விருப்பத்தின்படியெல்லாம் நான் செஞ்சுட்டு நான் ஆண்டவன் நோக்கி பார்த்தேன்னா எனக்கு உதவி கிடைக்காது, இல்லை ஏன் விருப்பத்தையெல்லாம் நான் செஞ்சுட்டு, இல்லை ஏன் விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்யறதுக்கு, ரெண்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன் விருப்பத்தின்படியெல்லாம் செய்யறதுக்கு உதவி கேட்டாலும் கிடைக்காது, இல்லை ஏன் விருப்பத்தின்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் உதவி கேட்டாலும் கிடைக்காது. இங்கே நடக்க சம்பவம் நமக்கு தெரியும். யோனத்தை என்ன செஞ்சான், தான் விருப்பத்தின்படி என்ன செஞ்சான், செஞ்சான், தான் விருப்பத்தின்படி என்ன செஞ்சான் அப்படின்னா, தான் விருப்பத்தின்படி செஞ்சான், தான் விருப்பத்தின்படி அதை செஞ்சான்,
தான் விருப்பத்தின்படி செஞ்சுட்டு அவன் என்ன கேட்கறான்னா உதவி கேட்கறான். தான் விருப்பத்தின்படி செஞ்சுட்டு உதவி கேட்கறான் இல்லையா? மடிக்கிற வசனம் முன்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா ஒன்று சவுல பதினாலுல பதினாலுல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்க வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் இல்லையா, ஒருவனும் என்ன செய்யல, ஒருவன் அதை தன் கையினால் என்ன செய்யல, தொட்டு தான் வாயில வைக்கல. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்படி இருக்கான் சொல்லியிருக்கேன். இந்த சாபத்தை உங்களுக்கு கவனிச்சிருக்கிறோம். யோனத்தான் தன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. தன் கோலை நீட்டி அதன் நுனியை குத்தி ஒரு சின்ன துண்டை எடுத்து வாயில், சின்ன காரியம் தான், ஒரு சின்ன காரியம். ஒரு கோலில் குத்துறான் எவ்வளோ வந்திருக்கும், ஒரு பெரிய தேன் அடப்பூரா வரல, ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டான். அந்த வாயில போடுற அளவுக்கு ஒரு சின்ன சது, அது அந்த சின்ன காரியம். இன்னைக்கு மன நினைக்கிறேன்னா பெரிய பெரிய தப்பு பண்ணாதான் தப்பு, சின்ன சதா கண்டுக்கிறதே இல்லை. சின்ன பெருசை விட சின்ன சதாங்க பெரிய தப்பு. நீ எந்த தப்பு சின்னஸ்ன்னு நினைக்கிறியோ அதுதான் பெரிய தப்பு. எந்த தவறு சின்னஸ்ன்னு நினைக்கிற அதெல்லாம் சின்ன சின்ன காரியம் அப்படி நினைக்கிற பத்தியா, அந்த சின்ன காரியம் தான் பெரிய தப்பு. யோனதான் செஞ்சது என்ன, கண் அப்படியே மங்கி இழுது, கண் அப்படியே இருட்டிக்குச்சு, கண் ஒண்ணுமே தெரியல. பைபிள் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கண் என்னாச்சா தெளிவானதுன்னு சொல்லுது. அதனால மக்கள் அப்படியே கண் அப்படி இருட்டிக்குச்சு, கண் அப்படி இருட்டிக்குச்சு. இதெல்லாம் நீங்க காட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. காட்டில் போய் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கண் இருட்டுறது அப்போ தான் தெரியும். சரியா? இங்கே உட்காந்து வீட்டில் ஒரு முறைக்கு ஏழு முறை சாப்பிட்டு உட்காந்து அந்த கண் இருட்டுறதெல்லாம் தெரியாது. ஒரு முறைக்கு மூணு முறைக்கு ஏழு முறை சாப்பிட்டு அப்படி டீ நினைச்சா, டீ நினைச்சா, ஜூஸ் நினைச்சாது அது எடுத்து வாயில் அப்படி போட்டுக்கிறது தான் தெரியாது. சரியா? காட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் காலையிலேருந்து அப்படியே வேலை செஞ்சு நாக்கு வரட்டு அப்படியே தலையில் வெயிட் வச்சுன்னு அப்படி வெளியே நடந்து வரும்போது தான் தெரியும். அப்படியே கண்ணே தெரியாது, கண்ணே தெரியாது. இந்த அனுபவத்தில் நான் கடந்து வந்துருக்கிறேன், அந்த அனுபவத்தையெல்லாம் நான் கடந்து வந்துருக்கிறேன். நான் சொல்கிறேன் அந்த அனுபவத்தை கடந்தது ரொம்ப பெரிய வயசில் இல்லை, பதினஞ்சு பதினாறு வயசுலேயே இந்த அனுபவத்தில் கடந்து வந்துட்டேன். பதினஞ்சு பதினாறு வயசுலேயே அப்படி காட்டுக்குள்ளே போனால் தண்ணியும் கிடைக்காது, சாப்பாடு இருக்காது, ஒன்றும் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா வெயிட் தூக்கி வரும்போது வெயிட் தூக்கிட்டு வரணும், அப்படியே தலைமையில் பயங்கர வெயிட் இருக்கும். அப்படி நடந்தால் கண்ணே தெரியாது, அப்படி கண்ணை தொடச்சி தொடச்சி பார்ப்போம். அப்படியெல்லாம் அதான் கண்ணை இருட்டுறது. அப்படிலாம் அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே அந்த அனுபவத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். கர்த்தருடைய கிருபை அதெல்லாம் அப்படியே கடக்க வச்சுட்டார். இதெல்லாம் அப்படி கடந்து போப்பான், அப்படியே கடந்து வந்துட்டோம். தேவன் இருக்கட்டும் அப்படி சொல்கிறார். கண்ணு தெளிவாகுது. ஒரு சின்ன காரியம் என்ன, தாம் விருப்பம், தாம் விருப்பத்தை செய்துவிட்டு தன்னுடைய விருப்பம். இவங்க சாப்பிட்றத யாரும் அனுமதிக்கலை, தகப்பன் அனுமதிக்கலை இல்லையா? யாரும் அனுமதிக்கலை, தகப்பனும் அனுமதிக்கலை, தலைவனும் அனுமதிக்கலை. அதை தகப்பன் எடுத்துக்கினாலும் சரி, தலைவன் எடுத்துக்கினாலும் சரி, தலைவனின் சாபம் அப்படின்னு தான் இதை கவனிச்சு நம்ம இந்த பகுதியை. தலைவனின் சாபம், ஒரு தலைவனுடைய சாபம் எப்படி இருக்குன்னு இதை பற்றி உங்களுக்கு விளாபரியாக அதெல்லாம் பேசியிருக்கேன். அந்த அந்த சாபத்தில் உங்களை நான் பேசியிருக்கேன், தலைவனின் சாபம். அதெல்லாம் நம்ம விளாபரியாக பேசியிருக்கோம். அப்புறம் அதை கவனிக்க வேண்டாம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவனுடைய நீ செய்கிறது தலைவனுக்கும் விருப்பம் இல்லை, தகப்பனாக இருக்கிறவனுக்கும் விருப்பம் இல்லை. எது செய்கிறது, இந்த செய்கிற பற்றிய சின்னஸ், இந்த தேன் எடுத்து வாயில் போட்டு பார்த்தியா, அது தலைவனுக்கும் விருப்பம் இல்லை, தகப்பனுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் யாருக்கு விருப்பம், உனக்கு அது விருப்பம். தலைவனுக்கும் விருப்பம் இல்லை, தகப்பனுக்கும் விருப்பம் இல்லாத ஒன்று உன் வாழ்க்கையில் எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று நீ செய்யக்கூடிய ஒரு சின்ன காரியமாக கூட சரி, அது செய்யறதா இருந்தாலும் கிடைக்காது, அது செஞ்சிட்டாலும் கிடைக்காது, செய்யறதாக்கவும் கிடைக்காது, சின்ன காரியம் தானே அப்படின்னு. அது தகப்பன் விரும்புவாரா, அதை தலைவன் விரும்புவாரா? தகப்பனும் தலைவனும் விரும்பாத ஒன்று உனக்கு விருப்பமாக இருக்குமானால், தலைவனும் தகப்பனும் விரும்பாத ஒன்று உனக்கு விருப்பமாக இருக்குமானால், அந்த விருப்பம் சின்ன காரியமாக இருந்தாலும் அந்த சின்ன காரியத்தை செஞ்சுட்டு
நீ உதவியை பரலோகத்தை நோக்கி நோக்கி இல்லை தேவனை நோக்கி நீ உதவி எதிர்பார்த்தனா உதவி கிடைக்காது. யோனதா செஞ்சது பெரிய தப்பு இல்லை, பெரிய பாவம் இல்லை, ஒரு விக்கிரக ஆராதனை இல்லை, ஒரு விபச்சார பாவம் இல்லை, ஒரு வேசித்தன பாவம் இல்லை, ஒரு குலகுத்தம் இல்லை, ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, ஒன்றுமே கிடையாது. தகப்பன் விரும்பலை, தலைவனும் விரும்பலை. தகப்பன் விரும்பலை, தலைவனும் விரும்பலை. நீ செய்யறத தகப்பனும் விரும்பலை, தலைவனும் விரும்பலை. ஆனால் உனக்கு விருப்பம். தகப்பன் விரும்பினா என்ன, விரும்பலைனா என்ன? தலைவன் விரும்பினா என்ன, விரும்பலைனா? எனக்கு விருப்பமாக இருக்கு, நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செஞ்சுட்டு அடுத்த உதவி நீ கேட்டேன்னா உனக்கு கிடைக்காது. நீ செஞ்சிடலாம். அவன் யாரும் வந்து யோனத்தில் செய்யும்போது யாராவது கோலை தடுத்தாங்களா? யாரும் தடுக்கலை. உன் விருப்பத்தை நீ செய்யலாம், உன் விருப்பத்தை நீ நிறைவேற்றலாம். உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ செஞ்சிடலாம், அடுத்த உதவி கிடைக்காது. அடுத்த உதவி உனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, உன் கூட இருக்கிறவங்க சேர்த்து கிடைக்காது, அது அதை விட மோசம் போ, அதான் பிரச்சனை போ. உதவி யாருக்கு கிடைக்கல? யோனத்தானுக்கு மட்டும் கிடைக்காம போயிருந்தா பரவாயில்ல, யாருக்கும் சேர்த்து கிடைக்கல, முழு இஸ்ரவேலுக்குமே கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் தகப்பனுக்கும் சேர்த்து கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? இப்போ உதவி யாருக்கு கிடைக்கல? யோனத்தானுக்கு மட்டும் கிடைக்கலாம் பரவாயில்ல இல்லையா, அவன் கூட இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த உதவி கிடைக்கல, கூட இருக்கிற தகப்பனுக்கும் உதவி கிடைக்கல. அதுதான் பெரிய வேதனை போ, அதுதான் பெரிய வேதனை. அப்போ என்ன செய்ய வேண்டிய தகப்பன், யாரை பக்கத்தில் வைக்கிறோமோ அவனை தான் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு எல்லாரையும் பக்கத்தில் என்ன செய்ய முடியல, வச்சுக்கல. இப்போ யோனத்தானை பக்கத்தில் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு பதில் கிடைச்சிட்ருக்கோம். இப்போ யோனத்தானை பக்கத்தில் வச்சதுனால தான் இப்போ யாருக்கு பதில் கிடைக்கல? சவுலுக்கு பதில் கிடைக்கல. நாம் செய்கிற ஒன்றை தலைவன் அனுமதிக்கிறாரா, தகப்பன் அனுமதிக்கிறாரா? தலைவனும் தகப்பனும் அனுமதிக்காத ஒன்றை நீ செய்வதற்கு உதவி கேட்டாலும் சரி, இல்லை செஞ்சுட்டு உதவி கேட்டாலும் சரி, நீ செய்வதற்கு உதவி கேட்டாலும் சரி, இல்லை செஞ்சுட்டு நீ உதவி கேட்டாலும் சரி, உடனே செஞ்சுட்டேன் போனா சிக்கிக்கிட்டேன், ஆண்டவரே உதவி செய்ய, நிச்சயமாக கதை உதவி செய்ய மாட்டார், நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார். பரலோகத்தை ஹெல்ப்பை கேட்கறத நிச்சயமாக கிடைக்காது, கிடைக்கல. இவன் தனக்காக கேட்கல இல்லையா, யார் கேட்கல? இப்போ உதவி யாருக்கு கேட்கல? சவுல் வந்து வீடு பண்ணும் அதுக்கு என்ன உதவி செய்யணும் கேட்டார். இப்போ சவுல் உதவி கேட்க போனார்ல, ஆண்டவருக்கு பெரிய வீடு பண்ணும் எனக்கு கொடுங்க, அதுக்காக கேட்டார். எனக்கு பயங்கரமான பிரச்சனை ஆண்டவரே, அதை தீர்த்து வைங்க, அதை கேட்டார். எனக்கு பயங்கர உடம்பு சரியில்லை ஆண்டவரே, அதை சுகமாக்கு, அப்படியே கேட்டார். எது கேட்டார்? எதிரிங்க தேசத்தினால வந்துட்டாங்க, அந்த சத்ருவையெல்லாம் முறியடிக்கணும், நாங்கள் போட்டமாக உதவி செய்யுங்கன்னு கேட்டா கதை சைலண்ட் ஆயிட்டார். ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன் சைலண்ட் ஆனாரு? ஏன் சைலண்ட் ஆனாரு? தலைவன் விரும்பாத ஒன்றையும் தகப்பன் விரும்பாத ஒன்றையும் செஞ்சிட்ட ஒருத்தன் பக்கத்தில் வச்சிருக்கிற, தலைவன் விரும்பாத ஒன்றை செஞ்சவனையும் தகப்பன் விரும்பாத ஒன்றை செஞ்சவனையும் நீ பக்கத்தில் வச்சிருக்கிற, அதனால உனக்கு உதவி செய்ய மாட்டேன். அப்போ தலைவனை செஞ்சால் தலைவனும், தலைவன் கூட இருந்தாலும் சரி, தகப்பன் கூட இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேர் யாராக இருக்குன்னு தெரியுமா? தலைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்குன்னு தெரியுமா? தகப்பன் அனுமதிக்கிறதா இருக்கணும், தலைவன் அனுமதி இருக்கிறதா இருக்கணும். அதை போன மனம் கவனித்தோம் இல்லையா? யோவாப் ஏன் சபிக்கப்பட்டான் போன தானே கேட்டீங்க? யோவாப் ஏன் சபிக்கப்பட்டான்? தாவீதுக்கு தெரியாமல் இல்லையா, தாவீதுடைய அனுமதி இல்லாமல், தாவீதுக்கு தெரியாம அவன் செஞ்சதுனால எவ்வளவு பாதிப்பு பார்த்தீங்களா? பைத்தியக்காரன் ஆக்கிட்டார் இல்லையா ரோடோட தலைய விட்டுருவார். ஏன்? தலைவனுடைய அந்த தலைவனுக்கு தெரியாம செஞ்சதனுடைய சாபம் ரோடோட அலைய விட்டுருவார். ஒரு பைத்தியக்காரன் சுத்த வச்சிருவார் இல்லையா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வச்சிருவார், கோளூனி நடக்க வச்சிருவார். கோளை எடுத்து தான் ஹெல்ப், அடுத்த உதவினா வாழவே முடியாது, அவமானப்பட வச்சிருவார். இதெல்லாம் அந்த சாபத்தில் நம்ம கவனிச்சது இல்லையா, இதெல்லாம் எந்த சாபம்? தெரிவிக்க வேண்டியவருக்கு தெரிவிக்காமல் செய்தனால் வரக்கூடிய சாபம். அது யோவா பண்ணுச்சு. இங்கே செய்கிறது ஒரு தலைவனும் அனுமதிக்கலை, தகப்பனும் அனுமதிக்கலை. அப்போ நான் செய்கிற ஒரு காரியத்தை யார் அனுமதிக்கணும்?
என் விருப்பம் நான் இஷ்டத்தை போவேன், என் இஷ்டத்தை நான் செய்வேன், என் இஷ்டத்தை பண்ணா பண்ணலாம், உன்னை யாரும் வேணால் தடுக்க மாட்டாங்க, ஏன் போன யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் செஞ்ச யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் வாங்கின யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் கொடுத்த யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன அடுத்த முறை உதவிக்கு போவல்ல, இன்னைக்கு நீ புத்திசாலித்தனமா செஞ்சுட்டு நாளைக்கு உதவிக்கு போனல அங்க இல்லையா. தமிழ் ஒரு பழமொழி உண்டு, எங்க சுத்தினாலும் கையு வாய்க்கு வந்துதான் ஆகணும் இல்லையா. நீ தலை பூரா சுத்தலாம், கையை சாப்பாடு எடுத்து என்ன செய்யலாம், இதுல ஏதாவது ஒரு பொருளை எடுத்துன்னு நீ தலை பூரா சுத்தலாம், எங்க சுத்தனாலும் வாய்க்கதான் வந்தாகணும். அப்படின்னா இன்னைக்கு நீ போ அண்ட விட்டுருவார், ஒன்னு சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டார், நாளைக்கு இங்க வரணும்ல, நாளைக்கு நாளைக்கு உதவிக்க வந்து நிப்பல்ல, அன்னைக்கு பேசிக்க நீ போயிட்டு வா, போ போயிட்டு வா, நாளைக்கு பேசிக்கலாம், போ நாளைக்கு இங்க வருவல்ல, அன்னைக்கு பேசிக்கலாம், போ நாளைக்கு இங்க வருவல்ல, நாளைக்கு இங்க வந்து நிப்பல்ல, அண்டவரே சொல்லுவல்ல, அன்னைக்கு பேசிக்கிறேன். யோனத்தான் ரொம்ப பிஸியா செஞ்சிட்டியா, ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சிட்டியா, நீ செஞ்ச ஒன்ன தகப்பனும் அனுமதிக்கல, நீ செஞ்ச ஒன்ன தலைவனும் அனுமதிக்கல, ஆனா உனக்கு விருப்பமா இருக்குன்னு நீ செய்யற, உனக்கு தேவன்னு நீ செஞ்சுக்கிட்ட, அப்படித்தானே, உனக்கு தேவைன்னு. அவனுக்கு என்ன பசி இல்லையா, அவனுக்கு தேவை என்ன பசி, பசி இல்லையா, பசி என்ன பண்ணிட்ட, எனக்கு தேவை நான் செய்வேன் செஞ்சுட்டு போ, எனக்கு அவசியம் நான் செய்யறேன் செஞ்சுட்டு போ, எனக்கு தேவைங்கிறது நான் செஞ்சிருக்கிறேங்க செஞ்சுட்டு போ, என் கையில் கோல் இருக்கு சரி உங்ககிட்ட நான் கேட்கல நானே செஞ்சுக்கிறேன் செஞ்சுக்கணும் போ, ஆனால் நாளைக்கு உதவி கிடைக்காது. இன்னைக்கு நீ செஞ்சுட்டு போலாம், இன்னைக்கு புத்திசாலித்தனமாக செய்யலாம், நீ யாரும் அறியாமல் செய்யலாம், யாரையும் கேட்காம செய்யலாம், எல்லாரும் சும்மா போகிறான்ல, இவன் என்ன கேட்கணும், ஏ ஏன் எல்லாம் அமைதியாக போகிறீங்க, தேன் ஒடி நிற்குது, எல்லாருக்கும் இப்போ தானே பசி, எல்லாருக்கும் தானே, எல்லாருக்கும் தானே பசி, எல்லாரும் தானே கண்ணி ரெட்டி நிற்கிறான், எல்லாரும் அப்படியே பசியில் அப்படியே துடிக்கிறான், ஏ யாருக்காவது பசி அவனுக்கு வந்திருக்கு இல்லை, யாருக்கு இல்லாத பசி அவனுக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் தான்ப்பா பசி, உன் கொடுக்குற அத்தனை பேருக்கு தான் பசி, அத்தனை பேரும் சும்மா போகிறான், நீ ரொம்ப புத்திசாலித்தனமான கோளறியே, நீ ரொம்ப புத்திசாலித்தனமான இதை செய்யறியே, அப்படி செஞ்சிட்டு தான் என்ன விருப்பம், தலைவனும் விரும்பலை தகப்பனும் விரும்பலை. எவ்வளோ நேரம் இன்னும் கொஞ்ச நேரம், எவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பொறுத்த, தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆக்க பொறுத்தான் எதுக்கு பொறுக்கல, ஆற பொறுக்கல, அப்படி இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தரக்கூடாதா, ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியாக இருந்திருப்பா, நீ கேட்ட உடனே உதவி கிடைச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் மட்டும் அமைதியாக இருந்திருப்பா, கொஞ்சம் மட்டும் நீ அமைதியாக இருந்திருப்பா, நீ கேட்கறதுக்கெல்லாம் உதவி கிடைச்சிருக்கோம், நீ கேட்டதுக்கெல்லாம் உதவி கிடைச்சிருக்கோம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் அவசரம் என்னாச்சு தெரியுமா, கிடைக்க வேண்டிய இடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய உதவியை மறுத்துருச்சு, கொஞ்சம் அவசரப்பட்ட இந்த அவசரம் என்ன ஆச்சுன்னா, கிடைக்க வேண்டிய இடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய உதவியை மறுத்துருச்சு, மறுத்துருச்சு, அந்த உதவியை கிடைக்காம ஆக்கிடுச்சு. ஏன் கிடைக்கல, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கொஞ்ச நேரம் கொஞ்சம் அவசரப்படாமல் வந்திருப்பண்ணா நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமசாலியாக இருந்த, ஆனால் புத்திசாலி இல்லாமல் போயிட்டேன், என்ன பண்ண, ரொம்ப திறமசாலியாக இருந்த ஆனால் என்ன செய்யாமல் போயிட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், அந்த அவசரம் என்னாச்சு தெரியுமா, உனக்கு கிடைக்க வேண்டிய உதவியை உனக்கு கிடைக்காம ஆக்கிடுச்சு. நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படம் வந்திருப்பனா உனக்கு இந்த உதவி என்றைக்கோ கிடைச்சிருக்கோம். கதை யாருக்கோ சொல்கிறார், நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படம் வந்திருப்பனா இந்த உதவி உனக்கு என்றைக்கோ கிடைக்க வேண்டியது, உனக்கு எப்போவோ கிடைக்க வேண்டியது, எப்போவோ கிடைக்க வேண்டியது, ஆனால் இதுவரைக்கும் உனக்கு அந்த உதவி கிடைக்கல. ஏன் கிடைக்கலனா அவசரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டு, நீ செஞ்ச ஒன்ன தலைவனும் அனுமதிக்கல தகப்பனும் அனுமதிக்கல, என்ன செய்யல, தகப்பனுக்கும் தெரியாது தலைவனுக்கும் தெரியாது, ஒன்னு என்ன செய்யல, அவங்க அனுமதிக்காத ஒன்ன செஞ்சிட்ட இல்லையா. ரெண்டாவது என்ன சொல்லலாம், நீ செஞ்சது யாருக்கு தெரியும், உன் தலைவனுக்கு தெரியுமா இல்ல தகப்பனுக்கு தெரியுமா, நம்ம ஒன்று செய்யறோமே அது யாருக்கு தெரியுது, நம்ம செஞ்சது யாருக்கு தெரிஞ்சிச்சு, சவுலுக்கு தெரிஞ்சிச்சா, யோனத்தான் செஞ்சது தலைவனுக்கும் தெரியல தகப்பனுக்கும் தெரியல, தலைவனுக்கும் தெரியல தகப்பனுக்கும் தெரியல, தலைவனுக்கும் தெரியாம தகப்பனுக்கும் தெரியாம நீ உன செய்வனா நீ செய்யலாம், அடுத்த உதவி
கிடைக்காது. அடுத்த உதவி கிடைக்காது, அடுத்த உதவி கிடைக்காது, அடுத்த உதவி கிடைக்காது. ஒன்னு சொன்ன, நீ செய்யறதை யார் அனுமதிச்சதுன்னு சொன்ன இல்லையா, நீ செஞ்சது தகப்பன் அனுமதிச்சாரா இல்ல தனவன் தலைவன் அனுமதிச்சாரா? அப்ப அனுமதி இல்லாம செஞ்சுட்டு நான் அடுத்த உதவி கேட்டேன்னா எனக்கு கிடைக்காது. நம்ம ரெண்டு என்ன, யாருக்கு யாருக்கு தெரியப்படுத்தணும், யாருக்கு அனுச்சித்தணும். ரெண்டாவது, யாருக்கு தெரிஞ்சிச்சு, நீ செஞ்சது யாருக்கு, ஊர் உலகம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இவன் செஞ்சது யாருக்கெல்லாம் தெரியும், இப்ப யோனாதான் செஞ்சது யாருக்கெல்லாம் தெரியும், கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இல்லையா. ஆனா யாருக்கு தெரியல, தகப்பனுக்கும் தெரியல தலைவனுக்கும் தெரியல. நீ செஞ்சது யாருக்கு தெரியணும் தெரியுமா, தகப்பனுக்கு தெரியணும் தலைவனுக்கு தெரியணும். தகப்பனுக்கும் தலைவனுக்கும் தெரியாம நீ உன்னை செஞ்சுட்டு அடுத்த முறை நீ உதவிக்கு போனேன்னா அந்த உதவி கிடைக்காது. நீ செய்யலாம், உன்னை யாரும் உன்னை கண்டிக்கல, உன்னை யாரும் வந்து இவனத்தனை பிடிச்சி அடிக்கல, திட்டல, குத்தல, ஒன்றும் பண்ணல, செஞ்சுட்டு போ. ஆனால் என்ன விஷயம், அடுத்த முறை உதவி கிடைக்காது. அடுத்த முறை செஞ்ச யாருக்கு தெரியும், கூட இருக்கிறவனுக்கெல்லாம் தெரியும், கூட கூட இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். கூட இருக்கிறவங்க தெரியறதுனால பிரச்சனை, ஒன்று ஒன்று உனக்கு உதவி கிடைச்சிடாது. யாருக்கு தெரியணும் தெரியுமா, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும், தெரிய தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒன்று தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவனுக்கு தெரியணும், இல்லை தலைவனுடைய ஸ்தானத்தில் உள்ளவனுக்கு தெரியணும். நான் செய்கிற ஒன்று தகப்பனுடைய ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும், இல்லை தலைவனுடைய ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டு ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் நான் ஒன்று செஞ்சிட்டேன்னா அடுத்த முறை உதவி கேட்டேன்னா எனக்கு கிடைக்காது. நம்பர் மூணு, எப்போ தெரியும் உங்களுக்கு, தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கணும், தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கணும், தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு. இப்போ யோனாதன் யாருக்கு தெரிவிச்சிருக்கணும், தான் உன செய்ய போறேன், யாருக்கு தெரிவிச்சிருக்கணும், இப்போ செய்ய போற உன செய்ய போறார், செய்ய போறாரா யோனாதன் உன செய்ய போறார், செய்ய போறாரா, யாருக்கு தெரிவிச்சிருக்கணும், தலைவனுக்கு தெரிவிச்சிருக்கணும் இல்ல தகப்பனுக்கு தெரிவிச்சிருக்கணும். தலைவனும் தகப்பனும் ஒருவர் தான், நான் ரெண்டு ஸ்தானத்தை சொல்றேன். உன தலைவனுக்கு தெரிவிச்சிருக்கணும் இல்ல தகப்பனுக்கு தெரிவிச்சிருக்கணும். தலைவனுக்கும் தெரிவிக்கல, தகப்பனுக்கும் தெரிவிக்கல. ஏன், அவனுக்கு திறமை இருக்குல்ல, அவனுக்கு திறமை இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செங்குத்தா ஏறி உன செஞ்சுட்டு வந்துடுறான்ல, எதையோ உன செஞ்சு சாதிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு நீ எதையோ உன செஞ்சு உட்கார்ந்து இருக்கிற, எதையோ உன செஞ்சு சாதிச்சிட்டேன்னு நினைச்சுன்னு எதையோ உன செஞ்சு உட்கார்ந்து இருக்கிற, ஒரு நாள் பரலோகம் உனக்கு உதவி செய்யாது. நீ நினைச்சிருக்கிற எதையோ உன செஞ்சிட்டோம், எதையோ உன, இப்போ யோனா என்ன நினைச்சிட்டாரு, இப்போ தான் அப்படி செங்குத்தான மலையில் ஏறி போய் என்ன பண்ணோம், அப்படி எதிரி அடிச்சுட்டு வந்துட்டோம், அப்படி யாருமே செய்யாத ஒன்று நான் செஞ்சிட்டேனே, எதையோ செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ ரொம்ப இருக்கிற, நீ ரொம்ப இருக்கிற, ஆனால் கர்த்தருடைய உதவி கிடைக்காது, கர்த்தருடைய உதவி கிடைக்காது. தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு உன்னை செய்யறேன்னா தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கணும். யாருக்கு தெரிவிக்கணும், தலைவனுக்கு தெரிவிக்கணும், தகப்பனுக்கு தெரிவிக்கணும். தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியணும், யாருக்கு தெரியணும், தகப்பனுக்கு தெரியணும், தலைவனுக்கு தெரியணும். நான் செய்யறத தகப்பனும் விரும்பணும், தலைவனும் விரும்பணும். இந்த மூணு ஸ்டெப்பை செய்யாத ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் உதவி கேட்டேன்னா நீ செஞ்சதுக்கும் உதவி கிடைக்காது, நீ செய்ய போறதுக்கும் உதவி கிடைக்காது. உன்னை செய்யறேன்னா இது 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 இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியுமா, யாருக்கு, தகப்பனுக்கு தெரிவிச்சிருக்கிறியா, தலைவனுக்கு தெரிவிச்சிருக்கிறியா? நீ செய்யறது தகப்பனுக்கு தெரியுமா, தலைவனுக்கு தெரியுமா? நீ செய்யறத தகப்பன் விரும்புகிறாரா, தலைவன் விரும்புகிறாரா? இந்த மூணு விதானத்தில் நிதானிக்காம எனக்கு பிடிக்குது, எனக்கு தெரியுது, எனக்கு தேவை, எனக்கு அவசரம், எனக்கு அப்படி, எனக்கு இப்படி என்று சொல்லி நான் செய்யலாம், யாரோட தடுக்க மாட்டாங்க, அது குலகுத்தமும் கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது, அக்கிரமம் கிடையாது, அநியாயம் கிடையாது. ஆனால் என்ன, அடுத்த முறை உதவிக்கு போனால் அந்த உதவி கிடைக்காது. அப்போ ஏன் சவுலுக்கு உதவி கிடைக்கல, சவுலுக்கு ஏன் உதவி கிடைக்கல, விசாரிக்க போனார், ஆனால் கர்த்தர் அந்த நாட்களில் அவருக்கு மறு உத்தரவு அருளவில்லை. உதவி கேட்க போனார், ஆண்டவரை விசாரிக்கிறார்,
அந்த நாட்களில் அவருக்கு தேவன் அந்த வசனம் 14 அதிகாரத்தில் 14:37 அவர் அந்த நாளிலே அவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்போ பார்க்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிராது? உதவி கிடைச்சிராது. ஏன் உதவி கிடைக்கல? தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கல, தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியல, விரும்ப வேண்டியவர்கள் விரும்பல, விரும்ப வேண்டியவர்கள் விரும்பல, தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியல, தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கல. தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கணும், தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியணும், விரும்ப வேண்டியவர்கள் விரும்பணும். நீ விரும்புறதில்ல, உனக்கு 1000 விருப்பம், உன் விருப்பம் இல்லை. விரும்ப வேண்டியவர்கள் விரும்பணும், விரும்ப வேண்டியவர்கள் விரும்பணும். இந்த 3 ஸ்டெப்பை நான் செய்யாம நான் தேவ சமூகத்தை உதவிக்கு போனேன்னா எனக்கு உதவி நிச்சயமாக கிடைக்காது. அப்போ முதல் சொன்னேன், பார்க்கணும், பார்த்தா தான் உதவி கிடைக்கும். இயேசுவே இருந்தாலும் பார்த்தா தான் உதவி கிடைக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் உதவி கிடைக்காது. பார்க்குறவங்க யாராக இருக்கக்கூடாது? பார்க்குறவங்க யாராக இருக்கக்கூடாது? யாராக இருக்க படி சொல்கிறேன், யாராக இருக்கக்கூடாது? தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது, தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, விரும்ப வேண்டியவர்கள் விரும்பாமல் இருந்துடக்கூடாது. அப்போ விரும்புகிறவங்க இருக்கிறாங்க, தெரிய வேண்டியவங்க இருக்கிறாங்க, தெரிவிக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. இந்த 3 ஸ்டெப்பலையும் நான் சரியானபடிக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்து, தெரிய வேண்டியதை தெரிய வச்சு, விரும்ப வேண்டியதை விரும்பி நான் செயல்பட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும். அப்போ உதவி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்? உதவி அப்போ யாருக்கு உதவி கிடைக்கும்? இதை 3 செய்யாமல் இருந்து இது அப்படியே நேர ஆப்போசிட்டாக, இது 3 நேர் ஆப்போசிட்டாக, இது 3 நேர் ஆப்போசிட்டாக. யோவான் 8:26 யோவான் 8:26 பேசவும் நியாயம் தீர்க்கவும் அநேக காரியங்கள் உண்டு, என் அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அறிவீர்கள், பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறபடியால் பிதாவுக்கு பிரியமானவைகளை. அப்ப நான் செய்யறது எப்படி செய்யறேன்னா, எனக்கு விருப்பமானதை நான் செய்யல, அவர் விரும்புறத மட்டும் தான் நான் செய்யறேன், அவர் விரும்புறத மட்டும் தான் நான் செய்யறேன், அவருக்கு தெரியாம நான் உன்னை செய்யல. இப்ப வானத்தை எடுத்து பார்த்தா அப்பத்தை அவரே கொடுக்க முடியுமா? முடியாதா? இயேசு ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆனா யாருக்கு தெரியப்படுத்துறாரு? கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து அண்ணாந்து பார்த்து தெரியப்படுத்துறாரா? அவரே தெரியப்படுத்துறாருன்னா நமக்கு என்னங்க கஷ்டம்? வானத்தையும் பூமியையும் படைச்ச இயேசுவே பிதாவுக்கு தான் செய்ய போகிறத தெரியப்படுத்துறாருன்னா இன்னைக்கு நமக்கு என்ன விருப்பம் இல்லை? தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்க விருப்பம் இல்லை. இயேசு செஞ்ச எல்லாம் பிதாவுக்கு தெரியுமா? இயேசு செஞ்ச எல்லாம் பிதாவுக்கு தெரியுமா? யோவான் 11:41 நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், இப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் அனுப்பினதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என்றார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்ன அனுப்பினதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இப்படி நான் சொன்னேன்றார். அப்போ பிதா இயேசு செய்த எல்லாம் யாருக்கு தெரியும்? தெரியப்படுத்துறாரு. தெரிய வேண்டியவருக்கு தெரியுது. ரெண்டாவது என்ன? அவர் விரும்புகிறார். அவர் விரும்புறத மட்டும் என்ன செய்யறேன்? பிதா எனக்கு நான் தனியாக இருக்க விடவில்லை,
பிதாவுக்கு பிரியம். அப்ப எதில நான் செய்யறது, யார் பிரியப்படணும், அவர் பிரியப்படுறத மட்டும் தான் நான் செய்யறேன். இதை யோவான் 5:19 இன்னும் விளக்குறாரு இல்லையா, யோவான் 5:19 இன்னும் விளக்குறாரு இல்லையா, யோவான் 5:19, யோவான் 5:19, அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும். ஏன் இயேசு கேட்டவனே பதில் கொடுக்கிறாரு, ஒன்னையும் தானா செய்யல, ஒன்னையும் தானா செய்யல. அவர் விரும்புறாரா, நீங்க விரும்புறீங்களா, உங்க விருப்பமா, என் விருப்பத்துக்கு குப்பையில போடு, உங்க விருப்பமா, நீங்க விரும்பினா நான் செய்யறேன், நீங்க விரும்புறத மட்டும்தான் நான் செய்யப்பேன். அந்த எல்லைக்குள்ள இயேசு இருந்ததுனால தான் அவர் கேட்டதை பிதா ஒன்ன கூட மறுக்கல. இயேசுவா இருக்கிறதுனால பிதா கொடுக்கல. அவர் சொல்றார், ஏன் கொடுத்தா தெரியுமா, திங்கக்கிழமை தான் பேசிட்டு போனோம் இல்லையா, திங்கக்கிழமை இதை தான் பேசணும் இல்லையா, திங்கக்கிழமை இதை தான் பேசணும், திங்கக்கிழமை இதை தான் பேசணும். கேட்டேன் வாய் விட்டு நீ என்ன செய்யலன்னு மறுக்கல. ஏன் மறுக்காம கொடுக்குறாரு, அதை திங்கக்கிழமை பேசிட்டு போனோம், ஏன் மறுக்காம கொடுக்கறான்னு அதுக்கு வேற பேசணும் சரியா. ஆனா இயேசு கேட்டது என்ன செய்யல, பிதா ஒரு நாள் கூட மறுக்கவே இல்லை. இயேசு கேட்டதை பிதா மறுக்கவே இல்லை. இயேசுவா இருக்கிறதுனால கொடுக்கல, இயேசுவா இருக்கிறதுனால அவர் கொடுத்தனே இல்லை. ஏன் கொடுத்தாரு, எனக்கு பிரியமானது அவன் செய்யறான், அதனால நான் கொடுக்குறேன். அப்ப யாருக்கு தேவன் பதில் கொடுப்பா, உதவி கேட்டா, யாருக்கு உதவி கேட்டா யாருக்கு உதவி செய்வார், கேட்கறது யாருக்கு செய்வாரு, சுயமா செய்யாம. தலைவன் விரும்புறது தகப்பன் விரும்புறது, தகப்பனுக்கு தெரியணும், தலைவனுக்கு தெரியணும், தகப்பனுக்கு தெரியப்படுத்தணும், தலைவனுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மூணு ஸ்டெப்ல இயேசு செஞ்சுட்டு அப்படி பிதாவை பார்த்ததுனால அவர் பார்க்கிற அத்தனை காரியத்துக்கும் பிதா அவருக்கு உதவி செஞ்சா. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய உதவி கிடைக்கணும், நான் பார்க்கறதுல எனக்கு உதவி கிடைக்கணும்னா ஒன்று தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியணும், தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்கணும், விரும்ப வேண்டியவர்கள் விரும்பணும். இதை மூணையும் செஞ்சுட்டு நான் உதவி கேட்டேன்னா அந்த நிமிஷத்தில் எனக்கு உதவி மறுக்காமல் கிடைக்கும், மறைக்காமல் கிடைக்கும், மறுக்காமல் உதவி எனக்கு தேவன் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஏன் உதவி செய்யலைன்னா இதை மூணையும் செய்யாமல் நான் உதவி கேட்டால் எனக்கு கிடைக்காது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். யாரையும் ஆண்டவர் பார்க்க வேணாம்னு சொல்லலை, நீ பார்க்காத, நீ பார்க்காத, நீ பார்க்காத அப்படி சொல்லலை, நீ கேட்காத, நீ கேட்காதன்னு யாரையும் சொல்லலை, உனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, சைலண்ட் ஆயிட்டார். யாராக இருந்தாலும் உதவி வேணும்னு நினைக்கிறவங்க உதவி தேவைப்படுகிற காரியத்துக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருவேளை தேவைப்படாததை நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் உதவி தேவைன்னா கட்டாயமாக அவங்க பார்க்கணும். அவங்க பார்த்தா தான் உதவி கிடைக்கும், பார்க்கலாம் உதவி கிடைக்காது. நம்ம ரெண்டு, பார்க்கறதுனாலையும் உதவி கிடைச்சிடாது. நீ பார்க்குற ஆண்டவரே கொடுங்கன்னு கேட்டாக்க அப்படி எடுத்து கொடுத்துட மாட்டார். சவுல் பார்த்தார், சவுல் பார்த்தார், ஆனால் கர்த்தர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா சவுல் தன் கூட வச்சிருக்கிறவன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். கூட இருந்தவனுக்கே, கூட இருந்தவன் மிஸ்டேக் பண்ணாலே இவ்வளோ பாதிப்புனா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு கேட்டால் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு சவுலுக்கு தெரியாது, சவுல் செய்யலை, சவுல் செய்யலை, செஞ்சதெல்லாம் யோனத்தான், செஞ்சதெல்லாம் யோனத்தான், சவுல் செய்யலை. சவுல் செய்யலைன்றதுனால கதை பதில் கொடுத்துடல, ஒரு சரியில்லாத நபரை பக்கத்தில் வச்சு நிற்கிறேன் அதனால் கிடைக்காது. நினைவே போகிற கப்பல் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் மிஸ்டேக்கு, இது எல்லாரும் நம்ப நல்லவங்க, அந்த ஒருத்தன் தான் பாதிப்பே,
உதவி கிடைக்கல. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாங்க, உதவி கிடைக்கல. ஏன் தெரியுமா? சரியில்லாத ஒரு நபரை நம்ம பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா நமக்கே உதவி கிடைக்காது. நம்ம தவறு செய்யாம சரியில்லாத ஒரு தவறு செய்யறவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலே நமக்கு உதவி கிடைக்காதுன்னா, நானே அந்த தவறை செஞ்சுட்டு உதவி கேட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சவுல் தவறு பண்ணல, தவறு பண்ணது யோனத்தான். ஆனால் சவுல் கூட இருக்கிறாரு, சவுல் கூட இருக்கிறார். கூட இருக்கிற ஒருவன் சரியில்லாம போனதுனாலேயே கர்த்தர் உதவி செய்யலன்னா, அதே தவறை நான் செஞ்சுட்டு நான் உதவி கேட்டா கர்த்தர் செய்வாரான்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தப்பு பண்ணவன் கூட இருந்தாலே உதவி கிடைக்கலன்னா, நானே தப்பு பண்ற நபரா இருந்தா, யோனத்தான் செஞ்ச அதே தவறை நம்ம செய்யறவனா இருந்துட்டு உதவி கேட்டா ஒரு நாள் கிடைக்காது, ஒரு நாள் கிடைக்காது. கர்த்தர் உதவி செய்வதற்கு அந்த பூமிக்கு வந்தவர், இந்த உலகத்துக்கு வந்தது இயேசு, வந்தது காரணமே நமக்கு உதவி செய்வதற்காக தான். அவர் பிறந்தது உதவி செய்வதற்கு, அவர் வளர்ந்தது நமக்கு உதவி செய்வதற்கு, அவர் சிலுவையில் மரிச்சது நமக்கு உதவி செய்வதற்கு, இன்னைக்கு உயிரோடு வாழ்றதும் நமக்கு உதவி செய்வதற்கு, பிதாவின் வலதோடு உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறதும் நமக்கு உதவி செய்வதற்கு. அவ்வளவு உதவி செய்ய வேண்டியவரே உதவி செய்ய மறுக்கிறாருன்னா வேற யாருக்கு உதவி செய்ய முடியும்? உதவி செய்ய வந்தவரே உதவி செய்ய மறுப்பாருன்னா யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு பைபிள் சொல்லுது. இக்கட்டு நாட்களில் மனுஷனுடைய உதவி விருதான்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும்னா அவரை பார்க்கணும். பார்க்குற நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிட்டு தலைவனுக்கு தெரியாம, தலைவனுக்கு தெரிவிக்காம, தலைவன் விரும்பாத உடனே நான் செஞ்சுட்டு அந்த காரியத்தை நான் உதவி கேட்டேன்னா எனக்கு கிடைக்காது. ஒருவேளை இன்னைக்கு இரக்கமுள்ள ஆண்டவர், நம்ம ஆண்டவர் இந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை போல நம்ம உணர்ந்தா, இன்னைக்கு நம்ம அறிக்கப்பட ஆண்டவரே நானும் தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்காம போயிட்டேன்ப்பா, நான் செஞ்சது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சாண்டவரே, நான் செஞ்சது விரும்ப வேண்டியவர்கள், நான் விரும்பினதால செஞ்சுட்டேன் தவிர இல்லை இல்லை, நான் செய்யறத விரும்ப வேண்டியவர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, விரும்பவர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரும்பாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான். இந்த மூணு காரியத்தை இன்னைக்கு தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணி, என்னை மன்னிங்க சுவாமி, இதுக்கு மேலே இப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செஞ்சு, எனக்கு ஒத்தாசை பண்ணி, நான் கேட்குற உதவியை எனக்கு மறுக்காமல் நீங்கள் கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை அர்ப்பணித்தா, கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், உதவி செய்ய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சிட்டான், ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இரக்கம் காட்டலாம், ஒருவேளை நமக்கு இன்னைக்கு தேவன் இரக்கம் பாராட்டலாம். அந்த இரக்கம் கிடைக்கிறன்னா இன்னைக்கு நம்ம அறிக்கை பண்ணணும். தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்காமல் போனது, தெரிய வேண்டியது தெரியாமல் போனது, விரும்ப வேண்டியவர்கள் விரும்பாமல் போனது, இதெல்லாம் எங்களுக்கு மன்னித்து இன்னப்படி செய்யாமல் இருக்க கிருப கொடுங்கன்னு அர்ப்பணிப்போம். கர்த்தரம் கிருப பரட்டுவார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து, எங்களுக்கு தெளிவடியாமல் நாங்கள் செய்தபடினால் இந்த செய்த தவறுகளை எங்களுக்கு மன்னித்து, இனி ஒவ்வொரு நாளும் அப்படி நாங்கள் செய்யாமல் இருக்க கிருப தந்து, ஆண்டவரே துதிக்க சரியானபடிக்கு வாழ்ந்து, எங்களுக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்ப்பதற்கு கிருபைகளை தந்து, எங்களை ஆளுக செய்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த காலை வழியில் இயேசு சொன்ன வார்த்தை நாங்களும் சொல்லணும், நான் கேட்குற எப்போது எங்களுக்கு செவி கொடுத்தார், எப்போவுமே அதை எங்களுக்கு மறுக்கலை, ஆண்டவர் எதையுமே எங்களுக்கு மறுக்கலைங்க, கேட்டதையெல்லாம் என் ஆண்டவர் கொடுத்தார், அதை ஆண்டவர் மறுக்கலைன்ற வார்த்தையை நாங்களும் சொல்லத்தக்கது அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் கிருப பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். தடையை மாற்றுங்க, நாமத்தை உயர்த்துங்க, தேவ கரம் மட்டும் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுக செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் என்ன உதவியை எதிர்பார்த்து அந்த காலை நேரத்தை உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களோ அத்தனை உதவிகளையும் மறைக்காமல் மறுக்காம உடைய பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சு ஆசீர்வதிச்சிருங்கப்பா. உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை விதமான உதவிகளையும் என் ஆண்டவர் நீங்கள் செஞ்சு
உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திடுங்க. ஒப்புக் கொடுக்குறோம். கிருபை தாங்கட்டும், ஆலயம் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.